இப்போது ஆட்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ. டெல்லியில் நாளை மறுநாள் பிரதமரை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வறட்சி இழப்பீடு குறித்து பேச திட்டம். இலங்கை ராணுவத்துக்கு இந்தியா பயிற்சி அளித்தது உண்மையே? உள்நாட்டு போர் குறித்து கோத்தபய ராஜபக்சே கருத்து. மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கினர் ராமேஸ்வரம் மீனவர்கள். இவிகேஎஸ் இளங்கோவன் கருத்துக்களை பொருட்படுத்தவில்லை என திருநாவுக்கரசர் சாடல். திருச்சி அருகே கூத்தைப்பாரில் தொடங்கியது ஜல்லிக்கட்டு, 800 மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. சீர்காழி அருகே மடவாமேடு என்ற இடத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 50 படுகாயம். பாகிஸ்தான் ராணுவத்தால் கொல்லப்பட்ட ராணுவ வீரர் மன்தீப் சிங் குடும்பத்தினர் இழப்பீடு வழங்குமாறு கோரிக்கை. திண்டுக்கல் அருகே ஐயம்பாளையம் ஜல்லிக்கட்டில் காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் காயம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 4 கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்வு. சீனாவில் நட்சத்திர விடுதியில் திடீர் தீ விபத்து, பலர் சிக்கியிருக்கலாம் என அச்சம். இப்போது ஆட்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ.